அது இல்லாமல் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆஃபர்ஸ்லாம் நிறைய அதில் பார்க்க போகிறோங்க. பால் கறக்க தெரிஞ்ச ஆளுங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தியாக வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற இந்த எல்லா மாடல்ஸோட மொத்த சிறப்பம்சங்களையும் ஒரே மாடலில் கொண்டு வந்திருக்கோம். பால் நிறைஞ்சு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி எல்லாம் குண்டக்க மண்டக்க யோசிப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் உலகத்திலேயே முதல் முறையாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு சேனல். நம்ம எம்கேஜி இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நான் இரண்டு வேண்டி ஒரு கேட்கிறேன். ஸோ இன்னதோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் பாருங்க. இன்றைக்கி ஏதோ மிஷின் செட்டப்பில் வச்சிருக்கேன், பார்த்தா தோப்புக்கு வேற வந்திருக்கிற ஏதோ அக்ரிகல்ச்சர் சார்ந்த கண்டென்ட் கேட்டீங்க அப்படின்னா ஆமாங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்ரிகல்ச்சர் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். அதையும் தாண்டி இந்த வீடியோல செம்ம சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஒரு பிரதர் இருக்காரு. இது வந்து நம்ம பெஸ்ட் மில்கிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். அது என்ன ஸ்பெசிபிகேஷன், யார் யாருக்கு வேணும், அது இல்லாம லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய அதுல பார்க்க போறோங்க. உள்ளுக்குள்ள போய் என்னென்ன விஷயங்கள் அப்படி தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பண்ணிருக்கோம், அதை டிங் டாங் தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த போடக்கூடிய வீடியோஸ் ஆடும் போஸ்ட் ஆடும் எல்லாமே டக் டக் ப்ரொஃபைல் நினைக்கும். கூட அடிஷனல் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் ரெண்டுமே கொடுக்குறேன். அதுக்கு உங்க அன்பை ஆதரவு சொல்லி வேண்டி ஒரு கேட்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ் கம்பெனி பேருங்க, கோயில்பாளையத்துல இருக்கு. நம்ம பார்க்க போறது பெஸ்டி மில்கிங் மிஷின் சொல்லிட்டு பால் கறக்க இயந்திரம் தான் பார்க்க போறோம். ஒரு மாடல இருந்து ஒரு 15 மாடு வரைக்கும் யாருக்கெல்லாம் பால் கறந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த பால் கறக்க இயந்திரம் தேவைப்படும். இப்போ ஒரு ஒரு 3 மாடு வச்சிருக்காங்க, அவங்க வந்து கையில கறந்துட்டு இருக்காங்க, இல்ல ஒரு பால்காரங்க வந்து கறந்துட்டு இருக்காங்க அப்படின்னா பால்காரங்க வந்து கறக்கும் போது ரொம்ப ரேட்டு கம்மியா தான் கொடுக்குறாங்க, ஒரு 25 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. இதே அவங்க பாலை கறந்து வெளியில கொடுத்தாங்கன்னா ஒரு 30 ரூபாய் கொடுக்க முடியும். ஒரு லிட்டருக்கு ஒரு 5 ரூபாய் வந்து டிஃபரன்ஸ் வருது. ஒரு நாளைக்கு ஒரு 30 லிட்டர் நம்ம ஒரு கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு 150 ரூபாய் ஒரு நாளைக்கு நம்ம இது வந்து சேவ் பண்ண முடியும். ஒரு மாசத்துக்கு 4500 கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்திலேயே வந்து இந்த மிஷின் வாங்குறதுக்காக இது ரிட்டர்ன் எடுத்துட முடியும். காலை மாலை ரெண்டு வேளையும் ஒரு குறைஞ்சது ஒரு 300 ரூபாய் இல்லாம யாரும் வரது இல்லைங்க. இப்போ வந்து ஒரு பண்ணை ஆள் இருக்காங்கன்னா ஒரு பெரிய பண்ணை ஒரு 15 மாடு 20 மாடு இருக்கு அப்படின்னா பண்ணையா இருக்கும், அங்கேயே ஆள் இருப்பாங்க, அவங்க கறந்துக்குவாங்க, மற்ற வேலைகளையும் பண்ணிடுவாங்க. இது பொதுவாகவே என்னன்னா பால் கறக்க தெரிஞ்ச ஆளுங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தியா வந்து எதிர்பார்க்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு ஸ்கில்டு லேபரா ஆயிட்டாங்க. இதே ஒரு அன்ஸ்கில்டுனா குறைஞ்சது ஒரு 100 ரூபாய் ஒரு வித்தியாசம் வருது. இதே ஒரு நம்ம மிஷினை வாங்கிட்டு இந்த கறக்க தெரியாத ஆளுங்கள் நம்ம எடுக்கும்போது ஒரு 100 ரூபாய் ஒரு நாளைக்கு நம்ம கூலி வந்து சேமிக்க முடியும். அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு 3000 ரூபாய் சேமிச்சோம்னா ஒரு 10 மாசத்திலேயே வந்து இந்த மிஷினோட நம்ம காசை வந்து நம்ம எடுத்துட முடியும். அதுக்கப்புறம் வர்றது லாபம் தான். அது மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து ஆளே இல்லை, நான் வந்து கறக்குறேன், எங்களை வீட்டில் இருக்கிற பெரியவங்க கறக்குறாங்க, இந்த கறக்கிறதுனால விசேஷத்துக்கு போக முடியல, என்னால் எங்கேயுமே வெளியில போக முடியல, காலையில வேலைக்கு சீக்கிரமா போக முடியல, இல்லை காலையில ஒரு 2-3 மணிக்கு நான் எந்திரிச்சு ரொம்ப சிரமமா இருக்கு, கையில அலர்ஜி வருது, உட்காந்து இடுப்பு வலி வருது, கை வலி வருதுன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இவங்க எல்லாமே இந்த பால் கறவை இயந்திரம் வாங்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து 1-5 மாடு கறக்கிறதுக்கு நானோ மில்கிங் மிஷின் சொல்லிட்டு மாடை வந்து அந்த மிஷின் பக்கத்தில் கொண்டு வந்து கறக்குற மாதிரியும், 1-10 மாடு கறக்கிறதுக்கு ட்ராலின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளிட்டு மாடு பக்கத்தில் கொண்டு போய் கறக்குற மாதிரியும், ஃபிக்ஸ்டு பைப்லைன் சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம ஃபுல்லா பைப்லைன் மூலியமா வேக்கம் முடிச்சு கறக்குற மாடல்ஸும் 7 வருஷமா பண்ணிட்டு இருக்குங்க. இந்த பெஸ்டி மில்கிங் மிஷின் வந்து இப்போதான் லான்ச் பண்ணோம். என்னன்னா இப்போ இருக்கிற இந்த எல்லா மாடல்ஸோட மொத்த சிறப்பம்சங்களையும் ஒரே மாடலில் கொண்டு வந்திருக்கோம். எதிர்காலத்தில் வந்து மில்கிங் மிஷின் பால் கற இயந்திரம்னாலே இந்த MDM பெஸ்டி மில்கிங் மிஷின் தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னா இந்த ஒரே மிஷின் வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு பைப்லைன் அடிச்சு ஃபிக்ஸ்டு பைப்லைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராலியாகவும் தள்ளிட்டு போயிட்டு வீல் கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பவர் கட்டு கரண்ட் இல்லாதப்போ இன்ஜினில் யூஸ் பண்ணிக்க முடியும், பெட்ரோல் இன்ஜினில் யூஸ் பண்ணிக்க முடியும், வீட்டு யூபிஎஸ்லேயே வந்து இது ரன் ஆகும், சோலார்லேயும் வந்து ரன் ஆகும். இது மாதிரி எல்லா வகையிலுமே இந்த ஒரே மிஷினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு இந்த இன்ஜின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு, பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வேணாலும் மிஷினோடய வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா எப்போ தேவையோ நம்ம கிட்டயோ இல்லை வேற எந்த கம்பெனியில் வேணாலும் நீங்கள் வாங்கலாம். அதுக்கான ஃப்ரேம் எல்லாமே வந்துடும், ஜஸ்ட் எப்போ வேணுமோ வாங்கி 4 போல்ட்டை போட்டோம்னாலே நமக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க. இந்த வேக்யூம் டேங்க் பார்த்தோம் அப்படின்னா நம்ம MS பண்ணாமல் SS பண்ணியிருக்கோங்க. ஏன்னா MS பண்ணும்போது நல்ல திக்னஸ் ஜாஸ்தி போட்டு மிஷினை வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்க முடியும், ஆனால் ஒரு 4-5 வருஷத்துக்கு துருப்பிடிச்சு இதாயிடும். இது நமக்கு வந்து திக்னஸ் கம்மியாக இருந்தாலுமே இது துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால 20-30 வருஷத்துக்கு இது ஒன்றுமே ஆகாதுங்க. இது வந்து 1 HP மோட்டர் வந்துருங்க, 280 LPM பம்ப் வந்துடும். இது வந்து 1 HP நார்மல் மோட்டர் எல்லாமே 1440 RPM தான் ரன் ஆகும். ஆனால் இது வந்து 2800 ஹை ஸ்பீடு, அதாவது 2 மடங்கு ஸ்பீடு ஜாஸ்தி. அதனால தான் 1 HP இருந்தாலும் மோட்டர் வந்து பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் ஹை ஸ்பீடில் ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த SS பால் கேன் லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலில் வந்து மாற்றிருக்கோங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பரோட கொடுத்துருக்கோம். பால் வந்து இப்போ நம்ம கறக்கிறப்ப அது பார்க்கல அப்படின்னாலுமே நிறைஞ்சு நமக்கு பம்ப்பு பல்சேட்டர் இது டோட்டலாக மிஷினே ஸ்பாயில் ஆகும். ஆனால் இப்போ ஸ்டாப்பர் கொடுத்ததுனால பால் நிறைஞ்சு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி நம்ம அதை பார்க்கல அப்படின்னாலுமே காம்பெல்லாம் சுருங்கி வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கழுண்டு விழுந்துடும், ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ இந்த பால் கறவை எந்திரம் இதை பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா இது வந்து பால் மட்டும் கறக்க இல்லாமல் டக்குனு ஏதாவது காம்பில் நின்றுச்சுன்னா ஏதாச்சும் ரத்தத்தை சேர்ந்து கறந்துருமோ அப்படின்னு ஒரு சிலவங்களுக்கு தாட் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம மிஷினோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து இந்த பல்சேட்டர் அப்படின்றது
அதை யூஸ் பண்றோங்க. அதாவது இது வந்து மசாஜ் டைப்ல நம்ம கண்ணுக்குட்டிகள் பால் குடிக்கிற மாதிரி மசாஜ் பண்ணி தாங்க இது கறக்கும். இந்த பல்சேட்டர் இல்லாத மாடல் நம்ம பண்றதே கிடையாது, அதனால 100% சேஃப். அடுத்தது பால் கறந்து முடிச்சதுக்கு அப்புறம் காம்பு வந்து சுருங்கிறதுனால அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கல்டு விழுந்துரும். நம்ம வந்து 7 வருஷமா அதை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே நமக்கு 20,000 வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு தாலுக்குல கேட்டாலுமே எங்களோட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபார்மரோட நம்பர் கொடுக்க முடியும், அங்க கேட்டு நீங்க ஒரு உங்க பயத்தை போக்கிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி பால் கறவை எந்திரம் உங்களுக்கே தெரியும், மார்க்கெட்ல எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்கு, 10 வருஷம் நம்ம நார்த் இந்தியா சிட்டி எல்லாமே இதா இருக்காங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது பாத்துட்டு இருக்க மக்கள் அங்கெல்லாம் போகாம நம்ம எம்டிஎம்ல வந்து இந்த மாதிரி மிஷின் வாங்கணும்னா என்ன காரணம் சொல்லுங்க. இப்ப தெருவுக்கு தெருவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் வந்துருது, நார்த் இந்தியால இருந்து வாங்குறாங்க, அசம்பிள் பண்ணி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் கிடையாது, ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் அவங்க எல்லாத்தையும் மொத்தமா மாத்தணும் அப்படிம்பாங்க, இல்ல ஒரு 6 மாசத்துல கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸும் ஸ்பேர்ஸும் வந்து கிடைக்கிறது இல்ல. எம்டிஎம் பொறுத்த அளவுக்கு 7 வருஷமா ஓனா என் டு என் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு உள்ள எல்லாமே அக்குவேர அணிவேரா எல்லாமே கம்ப்ளீட்டா தெரியும். எந்த ஒரு சர்வீஸ்க்கு வந்தாலும் எது போச்சோ அதை மட்டும் மாத்துமே ஒழிய மொத்தமா மாத்தணும் நம்ம சொல்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த பால் கரவியத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம ஓனா பண்றதுனால ஸ்பேர்ஸுமே சரி மெஷினுமே சரி விலையை ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்க முடியும். நம்ம விலையை விட கம்மியா நீங்க எங்கேயாவது கிடைக்குதுன்னு நீங்க அந்த ப்ரூஃபை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து நான் 30% டிஸ்கவுண்ட் அப்ரூவல் பண்ணி நாங்க கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளவு கான்பிடண்டா சொல்றோம், எங்களை விட விலை யாரும் கம்மியா கொடுக்க முடியாது நாங்க கொடுக்குற ஸ்பெசிபிகேஷனுக்கு. அடுத்தது வந்து இந்த சர்வீஸ் அப்படின்றது இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே வந்து எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிராமப்புறங்களுக்கும் சென்று சர்வீஸ் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஸ்டாஃப் அந்தந்த ரீஜனுக்கு வந்து நாங்க வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ இன்னும் புதுசா ஓனா பிரான்ச் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி இந்த 4 இடத்துலயுமே நவம்பர் 2022 இருந்து புதுசா பிரான்சஸ் வரப்போகுது. இன்னுமே மிஷினிங் எடுக்கிறதோ சர்வீஸோ இன்னும் சுலபமா உங்க வேலை ஈஸியா முடிச்சிடலாம். அந்த விலையில இருந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 2,000 ரூபாய் வந்து கொடுத்துடலாங்க. அது மட்டும் இல்லாம காம்போ ஆஃபர் இருக்கு. இப்ப ஒரு பண்ணைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பால் கறக்கிறதுக்கு பால் கரையந்திரம் மட்டும் இல்லாம தீவனம் தருக்கிறதுக்கு சாஃப் கட்டர் தேவைப்படும். இப்ப மாடு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கவு ட்ரிங்கர் தேவைப்படும். மாடு கம்ஃபர்டபுளா காலில் தொடையெல்லாம் புண்ணு வருதுன்னா அதை தடுக்கிறதுக்கு வந்து கவு மேட் தேவைப்படும். அதுக்கப்புறம் தூக்கி அதாவது கால்சியம் பற்றாக்குறையில கண்ணு போட்டதுக்கு அப்புறம் ஒரு 3-4 டைம் கண்ணு போட்டதுக்கு அப்புறம் படுத்துரும், தூக்கி நிறுத்துறதுக்கு மாடு தூக்கும் இயந்திரம் அதாவது கவு லிப்டிங் மிஷின் தேவைப்படும். இந்த ஷெட்டை வந்து கிளீன் பண்றதுக்கு ஹை பிரஷர் பம்ப் தேவைப்படும். அதனால இது எல்லாமே தேவைப்படுறப்போ மில்கிங் மிஷின் தனியா வாங்குறப்பவே அடிஷனல் நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு காம்போ ஆஃபரா அடிஷனலா ஒரு 1,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் வந்துருங்க. அப்ப இது வரைக்கும் சொன்னதே ஒரு 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மில்க் கேன் லிட் ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பரோட மாத்ததுல ஒரு 2,000 ரூபாய் சேர்த்து வரும். அப்ப 2,000 ரூபாய் சேர்த்து வர்றப்போ நமக்கு இதுல ஒரு 3,000 எல்லாம் சேர்த்து மொத்தமா 5,000 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம். ஆஃபர்ஸே வந்து பயங்கரமா கிடுக்குன்னு சொன்னீங்க. முதல்ல புக் பண்ற 200 பேர்த்துக்கு இந்த ஆஃபரோட சேர்த்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஆஃபர்ஸ் பயங்கர லுக்ரேட்டிவா இருக்கு. சோ அப்படி பாத்துறப்ப பாக்குறவங்க இப்பவே வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலவங்க. அப்படி இருக்கவங்க எப்படி உங்களுக்கு கான்டக்ட் பண்ணி எப்படி இந்த பொருளை வாங்கிக்கலாம் சொல்லுங்க. இந்த வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஈஸியா ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுல நீங்க எந்த மூலையில இருந்தாலுமே பார்சல் மூலமா உங்க ஏரியாவுக்கே வந்து மிஷின் அமைச்சு வச்சிரலாங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பாத்துட்டு மக்களுக்கு என்ன நீங்க சொல்ல விருப்பப்படுறீங்க? நானும் ஒரு விவசாயி குடும்பத்துல வந்ததுனால நிறைய விவசாயிகள் வந்து தெரியாம போய் வாங்கி ஏமாறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் எங்க கிட்ட தான் வாங்குங்கன்னு கண்டிப்பா சொல்லலங்க. வாங்குறதுக்கு முன்னாடி அலசி ஆராய்ஞ்சு நீங்க எந்த வகையில ஏமாறாம இருக்கணும்ன்றத முதல்ல அது குறிக்கோளா வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற யாராவது ஒரு நம்பர் முதல்ல நிறுவனங்கள் கொடுக்குதான்னு பாருங்க. அப்ப அந்த விவசாயி கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் அதுக்கு அவரோட கருத்தை கேட்டதுக்கு அப்புறம் சர்வீஸ் எப்படி, விலை எப்படி, ஸ்பேர்ஸ் ரேட் எப்படின்றத கேட்டதுக்கு அப்புறம் வாங்குங்க. நாங்க எங்களோட ஃபார்மர்ஸ் நம்பரை கொடுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப தயாரா இருக்கோம். இந்த மிஷினை வாங்கி உங்கள் பண்ணை மேன்மேலும் வளர்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். பார்த்துட்டு நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் எந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இது இருக்குது தாராளமா வீடியோ எடுத்து
கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்காங்க. பத்தா வரைக்கும் வந்து இவங்களுடைய கஸ்டமர்ஸோட டீடெயில்ஸ் இருக்கணும் உங்களை ஷேர் பண்ணுறேன் அப்படி மாதிரி எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது பிரதர் சொன்ன மாதிரி அதுக்குண்டான எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்க தயாராகிறாங்க. இந்த வீடியோ லிங்க் நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ சகுதி பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வேண்டாம் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் டேக் டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி வரணுங்கணும்.